கொரோனா தடுப்பு நடவடிக்கை குறித்து முதல்வர் எடப்பாடி பழனிசாமி இன்று அவசர ஆலோசனை. இரவு நேர ஊரடங்கு உள்ளிட்ட புதிய கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட வாய்ப்பு. சென்னையில் வேகமாக பரவும் கொரோனா தொற்று மீண்டும் தொற்று பரவும் மையமாக மாறும் திருவல்லிக்கேணி. சென்னை கோவையில் கொரோனா நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்க சிறப்பு மையம் தமிழ்நாடு முழுவதும் மாவட்ட தலைநகரங்களில் அமைக்கவும் ஏற்பாடு. அம்பத்தூரில் தேர்தலின் போது வழங்கப்பட்ட டோக்கனுக்கு 5 நாட்கள் கழித்து பணப்பட்டுவாடா. அதிமுகவினர் இருவர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை. இந்தியாவில் 170,000 நெருங்கியது கொரோனா தினசரி தொற்று. கொரோனா தாக்கம் அதிகமுள்ள நாடுகளின் பட்டியலில் பிரேசிலை பின்னுக்கு தள்ளி 2வது இடம். கொரோனா கட்டுப்பாடுகளை மீறி கும்பமேளா விழாவுக்காக குவியும் பக்தர்கள். ஹரித்வாராவில் மக்களை கட்டுப்படுத்த முடியாமல் காவல்துறை திணறல். சென்னையில் உள்ள தேசிய திறன் பயிற்சி நிறுவன பெயர் பலகையில் தமிழ்மொழி புறக்கணிப்பு. ஆங்கிலம் மற்றும் ஹிந்தியில் மட்டுமே இருப்பதால் தமிழ் ஆர்வலர்கள் அதிருப்தி. யுரேனியம் செறிவூட்டலை தொடங்கிய மறுநாளே அணு உலை மையத்தில் பயங்கர வெடி விபத்து. திட்டமிட்ட பயங்கரவாத தாக்குதல் நடந்திருப்பதாக ஈரான் குற்றச்சாட்டு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.